ஓம் ஸ்ரீராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 48. இவ்வளவு நாளாக நீங்கள் நம்பிக்கையோட குரு சரித்திர கதைகளை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களா? ஒரு நல்ல விஷயத்த இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இத்தனை நாளாக நம்பிக்கையோடு கேட்ட உங்களுக்கு சாய் கொடுத்துருக்கும் உங்களோட கடவுள் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த குரு சரித்திரம் எங்கே போய் நம்ம நிறைவு செய்ய போகிறோம் அப்படின்னா, கங்கை ஆற்றுல, கங்கை அந்த புனிதமான நதியில் போயிட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதுவும் என்னைக்கு? தமிழ் வருட பிறப்பு அன்று. கங்கா ஸ்நானம் செய்து ஆத்மார்த்தமாக நீங்கள் கூட வர போகிறீங்க. இப்போ இந்த பதிவுலலாம் கேட்டிருப்பீங்க, நொடி பொழுதில் குரு வந்து கூட்டிகிட்டு போன கதையெல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. மன வேகத்தில், அதாவது அவங்களோட சக்தியின் காரணமாக என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய ரிஷிகள் மகரிஷிகள்லாம் நினச்ச இடத்துக்கு வந்து பக்தர்கள் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த குரு சரித்திர கதைகளும் உங்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போக போது, நம்ம புத்தாண்டு அன்று நான் போக போகிறேன், நீங்கள் ஆத்மார்த்தமாக என் கூட வரப்போகிறீங்க, என் கூட நீங்களும் வரப்போகிறீங்க ஆத்மார்த்தமாக. அங்கே வந்து கங்கை நதியில் குளித்து முடித்து விட்டு கடைசி அத்தியாயத்தை வந்து படிக்க போகிறோம். படித்து முடித்ததற்கப்புறமா நம்ம கங்கா ஆரத்தியை வந்து தரிசனம் செய்ய போகிறோம். யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி அமைய போகுது பாருங்கள். இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருட பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது. அதனால் எல்லாமே சரியாகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பிறக்கின்ற வருடம் ஒரு அமோகமான வருடமாக நம்ம எல்லாருக்கும் அமையப்போகுது. இவ்வளவு நாளாக நீங்கள் பொறுமையோடு இந்த கதைகள்லாம் கேட்டீங்க பாருங்கள் நம்பிக்கையோடு. அதற்கு உங்களோட கடவுள், உங்களோட குரு கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு பரிசு தான் இந்த ஒரு நிகழ்வு. சரி, வாங்க இன்னைக்கு இப்போ பாகம் 48 நம்ம தொடர்ந்து கேட்க ஆரம்பிக்கலாம். நாமதாரகன்ற சித்த முனிவருடன் தொடர்ந்து மேலும் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாரு. ஸ்ரீ குரு கனகாபுரத்தில், அதாவது அந்த கந்தர்வபுரத்தில் இருந்ததினால் அந்த இடத்திற்கு பெரும் புகழ் கிடைத்தது. அந்த ஊரில் பர்வதேசன் என்ற விவசாயி இருந்தான். பர்வதேசன்கிற ஒரு விவசாயி வந்து கந்தர்வபுரத்தில் இருக்கிறான். அவன் ஒரு விவசாயி. ஆனால் விவசாயியாக இருந்தாலும் அவனுக்குன்னு தனியாக வந்து வயல்வெளியெலாம் கிடையாது, இடம் கிடையாது. பயிரிடுவதற்கு வந்து வயல்வெளி கிடையாது. அந்த வயலை வந்து எடுத்து விவசாயம் செய்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா, ஒவ்வொரு வருஷமும் குத்தகைக்கு எடுத்து தான் அவன் வந்து விவசாயம் வந்து செய்வான். இப்படி அவன் அந்த விவசாயம் செய்யும் பொழுது தினமும் காலையில் குரு அனுஷ்டானத்திற்கு, நதி சங்கமத்திற்கு போகும் பொழுதும் வரும் பொழுதும் என்ன பண்ணுவான்னா, அவருக்கு வந்து பர்வதேசன் வந்து அவரை வந்து பார்த்து வணங்குவான். அவரோட வயல்வெளியை கடந்து தான் வந்து ஸ்ரீ குரு வந்து நதி சங்கமத்துக்கு போவார். போகும் பொழுதும் வரும் பொழுதும் இவன் தவறாமல் குருக்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அந்த குத்தகையை எடுத்துருக்க அந்த நிலத்தில் போயிட்டு வேலை செய்வான். இப்படி வெகு நாட்கள் நடந்து கொண்டு இருக்கையில் ஒரு நாள் சுவாமி அவனிடம், நீ தினமும் என்னை வந்து வணங்கிட்டுருக்க, உன் மனதில் இருக்கும் கோரிக்கை என்னன்னு கேளு, நான் வந்து செய்து கொடுக்குறேன்னு குரு வந்து அவனை பார்த்து கேட்குறாரு. அதற்கு அவன், ஸ்ரீ குரு, உங்கள் அருளினால் என் வயலில் நல்ல மகசூல் கிடைத்தால் என் குடும்பம் சுகமாக வாழும், அதனை நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டினான். அவன் சொல்கிறான், இந்த வயலில் நல்ல மகசூல் கிடைக்கணும், நல்லா வந்து விளைச்சல் வரணும், அதனால் என்னோடய குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் மட்டும் கொடுங்க போதுன்னு சொல்லி கேட்குறான். அதாவது அவனோட உழைப்புக்கேற்ற கூலி கேட்குறான். அப்பொழுது சுவாமி, உன் வயலில் எப்பொழுதும் என்ன பயிர் வந்து போடுற அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், நான் வந்து சோளம் வந்து பயிரிட்டிருக்கேன், உங்கள் கருணையினால் நன்றாக கதிர்கள் வளர்ந்திருக்கான். அவன் சொல்கிறான், நான் இந்த தடவை வந்து எப்பொழுதும் சோளம் தான் போடுவேன், இப்பொழுதும் சோளம் தான் வந்து பயிரிட்டுருக்கேன், உங்களோட கருணையினால் இந்த வாட்டி நல்லாவே விளைந்திருக்கு, நீங்கள் நேரில் வந்து உங்கள் காலடிகள் என் வயலில் வைத்தால் மிகவும் ஆனந்தமாக இருக்கும்,
என என் உள் மனது வேண்டுகிறது. என் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சுவாமிகிட்ட வந்து சொல்கிறான். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோடய வயல்வெளியிலேருந்து உங்களோட பாதங்கள், உங்களோட திருவடிகளை என்னோடய வயலில் வந்து வைத்துட்டு போனீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு அவன் வந்து வேண்டி கேட்டுக்கிறான். அவனோட பக்திக்கு சந்தோஷம் அடைந்து அவனோட ஸ்ரீ குரு என்ன பண்ணுறாரு, அவனோட வயல்வெளிக்கு செல்கிறாரு. அங்கே போயிட்டு ஒன்று சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்குறியான்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக நான் கேட்குறேன், நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்கிறான். அவனும் சுவாமி சொல்கிறாரு, அதற்கு நான் சங்கமத்திற்கு போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள மத்தியானம் திரும்பி வருவதற்குள் உன் வயலில் இருக்கும் பயிரை முழுவதுமாக அறுவடை செய்துவிடுன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நதி சங்கமத்துக்கு வந்து போகிறாரு. குரு என்ன பண்ணார், பயிரிட்டு அந்த பயிர்கள்லாம் விளைந்துக்கிட்டு இருக்கு, நல்லா விளைச்சல் வந்துட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் விட்டால் இன்னும் நல்லாவே வளரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து குரு என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வளர்ந்துருக்க பியே வந்து இப்பயே நீ வந்து அறுவடை செய், அதாவது முழுவதுமாக அந்த சோளம் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரலை, அதாவது அறுவடை செய்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரத்துக்கு முன்னாடியே குரு என்ன பண்ணுறாரு, இன்றைக்கே நீ அறுவடை செய், அறுவடை காலத்திற்கு முன்னாடியே சொல்கிறாரு. இன்னும் ஒரு சில மாதங்கள் வந்து ஆகணும், ஆனால் ஸ்ரீ குரு என்ன பண்ணுறாரு, இன்றைக்கே நீ வந்து அறுவடை செய்யுத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுவும் எப்படின்னா, நான் இப்போ நதி சங்கமத்துக்கு போகிறேன், நான் குளித்துட்டு மதியம் வரத்துக்குள்ள நீ இதை அறுவடை செய்து வச்சுருக்கணும், இதை ஒன்றால் செய்ய முடியுமான்னு கேட்குறாரு. உங்களோட வாக்கே எனக்கு வேதம் அப்படின்னு இதை நான் கண்டிப்பாக செய்கிறேன்னு அவனும் வந்து குருவுக்கு வந்து வாக்கு கொடுக்குறான். குருவுக்கு வாக்கு கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணுறான், ஊருக்குள் சென்று அந்த வயலோட சொந்தக்காரருக்கார்ட்ட அவர்கிட்ட போயிட்டு அக்ரிமெண்ட் போடணும் அறுவடை செய்வதற்காக. உடனே போன வருடம் கொடுத்த குத்தகை என்ன, போன வருடத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு என்ன விலை கொடுத்தனோ அதே அளவு பயிரை வந்து இந்த தடவையும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது குத்தகைக்கு எடுக்கிற விவசாயி அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட வந்து எப்படி வந்து அதை எழுதி வாங்குவாங்கன்னா, இந்த வருஷம் என்ன அறுவடை நடக்குதோ அதுலேருந்து இத்தனை பங்கு, இத்தனை மடங்கு பங்கு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த மாதிரி தான். பணம் கிடையாது, அதாவது ஒரு 100% வந்து அறுவடை ஆகுதுன்னா 25% உங்களுக்கு கொடுக்குறேன், 75% எனக்கு, இல்லைன்னா 50% உங்களுக்கு கொடுக்குறேன், 50% எனக்கு, இந்த மாதிரி தான் வந்து பங்கு பிரிச்சுக்குவாங்க. இதான் வந்து நடைமுறையில் உள்ள வழக்கம். அப்போ இவனும் அதே மாதிரி அந்த நிலத்தோட உரிமையாளர்கிட்ட போயிட்டு போன வருடம் கொடுத்த அளவு குத்தகை தருகிறேன், பயிரை அறுவடை செய்ய அனுமதித்து பத்திரம் எழுதி கொடுங்கன்னு எழுதி கேட்குறான். அதற்கு வயலின் சொந்தக்காரர், இந்த வருடம் பயிர் நன்றாக இருக்கிறது, ஆகையால் எனக்கு போன வருடத்தை விட அதிக குத்தகை தர வேண்டும், அப்படி நீ சம்மதித்தால் நான் அனுமதி வழங்குவேன் என்கிறான். பருவதேசன் அதற்கு சம்மதித்து அவரிடம் பயிரை அறுவடை செய்ய அனுமதி எழுதி வாங்கி பயிரை அறுவடை செய்ய கூலி ஆட்களை அழைத்து கொண்டு வயலுக்கு சென்று அறுவடை செய்கிறான். இதை அறிந்த அவனோட மனைவி மக்கள்கள், அதாவது அவனோட மனைவி என்ன பண்ணுறாங்க, அவனோட குழந்தைகளோட வயலுக்கு வந்து பயிரை அறுவடை செய்வதை நிறுத்த பார்த்தார்கள். பருவதேசன் அவர்கள் சொல்கிறத வந்து கேட்கல, நீங்கள் இங்கிருந்து போகவில்லை என்றால் கல்லால் அடிப்பேன் என்று கற்களை எடுத்து அவர்கள் மேல் வீச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது இன்னும் நல்லா வந்து விளைஞ்சிச்சு, முழுமையான அளவு அது வந்து அந்த அறுவடை காலம் வரைக்கும் போணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து விலை வந்து அதிகமாக வந்து விற்கலாம். ஆனால் இவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி, அதாவது 2-3 மாதங்கள் முன்னாடியே அதை அறுவடை செய்கிறதுனால அவங்களுக்கு வந்து நஷ்டம் வரும்னு அவனோட மனைவி பயந்து என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க அப்புறம் ஊர் மக்களோட போயிட்டு எடுத்து சொல்லி பார்க்குறாங்க. இவன் யார் என்ன சொன்னான்னு கேட்குறா, நீங்கள் இங்கேருந்து போங்க, இதுக்கு மேலே என்னை நிர்பந்திச்சிங்கன்னா எனக்கும் சொல்ல கொடுத்தீங்கன்னா கற்களால் அடிப்பேன்னு கற்களை எடுத்து வீச ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில, இவன் கற்களை எடுத்து வீச ஆரம்பித்ததை பார்த்து அவனோட மனைவி, அவனோட கணவனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு யாரோ ஒரு சன்னியாசி சொன்னார்ன்று இந்த மாதிரிலாம் செய்கிறானே, ஒரு மாதத்தில் நன்றாக கதிர்விட்டு அறுவடைக்கு வரும் பயிரை இளம் பருவத்திலேயே அறுவடை செய்கிறார்,
நீங்கள் எப்படியாவது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அந்த வயலோட சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு வேண்டி கேட்டுக்கிறான். அவளோட மனைவி என்ன பண்ணுறான், அந்த வயலோட சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு இன்னும் ஒரு மாதமாவது குறைஞ்சிட்டு காத்திருந்தோம்னா இன்னும் நல்லா விளைந்து வரும், இவர் ஏன் அவசரப்பட்டு பண்ணுறான்னு தெரில, யாரோ ஒரு சன்னியாசியோட பேச்சை கேட்டு இப்படி பண்ணுறாரு, நீங்கள் தயவு செய்து போய் தடுத்து நிப்பாட்டுங்கன்னு அந்த நிலத்தோட சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்கிறா. அதற்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு போன வருடத்தை விட 2 மடங்கு குத்தகை தருவதாக கூறி என் அனுமதி பெற்று சென்றிருக்கலாம். அந்த குத்தகைக்காரர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து போன வருஷத்தை விட உன்னோட கணவர் 2 மடங்கு வந்து குத்தகை அளவு தரதாக வந்து எழுதி வாங்கிட்டு போயிருக்காரு, அப்படி நான் எப்படி தடுக்க முடியும், இருந்தும் நீங்கள் வந்து என்றது முறையிட்டதுனால என்னோடய ஆட்களை அனுப்பி உன்னோட கணவன் வந்து அந்த அறுவடை செய்ததை வந்து நிப்பாட்டுறதை நான் வந்து முயற்சி பண்ணி பார்க்குறேம்மான்னு சொல்லிட்டு அந்த எஜமானரும் அந்த நிலத்தோட உரிமையாளரும் வந்து முயற்சி செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வேலையாட்களை அனுப்பி இந்த மாதிரி அவனை போய் தடுத்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் அங்கே போகிறாங்க, அங்கே போயிட்டு தன்னோட எஜமானர் சொன்னதெல்லாம் அவங்க அந்த வேலையாட்கள் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதை கேட்டும் அந்த பருவதேசன் வந்து கைவிடுறதா இல்லை, ஏன்னா நான் வந்து எழுதி வாங்கிட்டேன், இதற்கு மேலேயும் இந்த நிலத்தோட சொந்தக்காரர் ஒத்துக்கலை அப்படின்னா நான் முன்னாடி சொன்னதை விட 2 மடங்கு தானியம் தருவதாக எழுதி கொடுக்குறேன்னு போய் சொல்லுங்கள் அப்படி. அதற்கும் அவருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைனா என் வீட்டில் இருக்கும் தானியத்தை எல்லாம் இப்பொழுதே எடுத்துக்க சொல்லுங்கள், அதுவும் பத்தலைன்னா என் வீட்டில் வந்து 2 பசு மாடுகள் இருக்குது அதையும் எடுத்துக்க சொல்லுங்கள், நான் அறுவடை செய்வதை நிறுத்த மாட்டேன் என்று சொல்லி அந்த வேலையாட்கள்லாம் திருப்பி அனுப்பி வைத்தர்றான். இதை கேட்ட எஜமானர் வேறு ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா அவர் வந்து எழுதி கொடுத்துட்டாரு, எழுதி கொடுத்துட்டதை மாற்ற முடியாது, அது மட்டும் இல்லாமல் இவனும் வந்து பிடிவாதமாக இருக்கான். அவரும் வந்து சரி நடக்கிறது நடக்கட்டும், நம்ம முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அவரோட மனைவி இந்த அளவை வேண்டி அழுது கேட்டதுக்காக, ஆனால் இவன் விடாப்பிடியாக இருக்கான், இதற்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, சரி நடக்கிறது நடக்கட்டும்னு அவரும் வந்து விட்டுறாரு. பருவதேசன் தன் வயலிலுள்ள பயிரை முழுவதுமாக அறுவடை செய்து ஸ்ரீ குரு நதி சங்கமத்திலிருந்து வருவதை பார்த்து எதிரே சென்று அவன் சாமி சொன்ன மாதிரி அவன் என்ன பண்ணுறான், மதியம் ஆவதற்குள்ளே அந்த பயிரை முழுவதும் அறுவடை செய்து சுவாமி சொன்னது மாதிரி அவனும் செஞ்சு முடிச்சான். சுவாமி அதே மாதிரி மதியம் வந்து நதி சங்கமத்தில் திரும்பி வர்றாரு. அவரை பார்த்து சொல்கிறான், சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன் அப்புடின்னு. அதை கேட்ட சுவாமி அவன்கிட்ட சொல்கிறாரு, ஏன்டா இப்படி பண்ணேன், நான் சும்மா அவன்கிட்ட விளையாட்டுக்கு தானே சொன்னேன், உடனே நீ இப்படி செஞ்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சுவாமி உங்கள் வாக்கு எனக்கு காமதேனுவை போல் ஆனது, உங்களோட வாக்கு எனக்கு காமதேனு போல் ஆனது. சாமி கேட்குறாரு, ஏன்பா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், அறுவடைக்கு தான் இன்னும் நாள் இருக்கே, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போலாம் நீ செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், சாமி நீங்கள் வந்து விளையாட்டுக்கு சொன்னீங்களா எதுக்கு சொன்னீங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்கள் வாக்கு தான் எனக்கு வேத வாக்கு காமதேனு இப்போல், இதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்ல அவனின் முழுமையான திடமான நம்பிக்கைக்கும் பக்திக்கும் சந்தோஷப்பட்டு, பயப்படாதே உனக்கு என் மேல் இவ்வளவு திடமான நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அதனால் உனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு கூறி ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவன் வீட்டிற்கு போகிற வழியிலெல்லாம் அவனை பார்த்த கிராம மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, டே பைத்தியக்காரா இப்படி பண்ணிட்டே நல்லா விளைச்சி நல்லா விளைச்சல் வர நேரம் இப்படிலாம் நீ பண்ணலாமா, இன்னும் 1 மாதம் காத்திருந்தால் உனக்கு என்ன வரப்போகுது, ஏதோ சன்னியாசி சொன்னாலும் இப்படி பண்ணுறியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, சாமி சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னார் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஏளனமாக சிரிக்கிறாங்க. சரி இதெல்லாம் அவன் காதில் வாங்க, வீட்டுக்கு போனால் அவனோட மனைவி வந்து அழுதுகிட்டு இருக்கா, அவனுக்கு அவன் மனைவிக்கும் கொஞ்சம் வாக்குவாதமாகுது. அதுக்கப்புறம் அவனோட மனைவி இவன் என்ன சொன்னாலும் கேட்காம அழுகுறான். அப்புறம் இவன் தொடர்ந்து ஆறுதலும் கொடுக்குறான், நீ கவலைப்படாத குரு வந்து நம்மளை கைவிட மாட்டார், அவர் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு, இந்த ஊர் மக்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, ஆனால் நீ வந்து பயப்படக்கூடாது,
ஏன்னா நம்மளோட குருவோட ஆசீர்வாதம் நமக்கு வந்து முழுவதுமாக இருக்குன்னு இவன் வந்து சொல்கிறான். அவளும் வந்து ஏதோ கொஞ்சம் சமாதானமாகறான், அவனால் முழுவதுமாக ஏற்றுக்க முடில, ஆனால் வேறு வழி இல்லை, ஏற்றுக்கிறான். இப்படியே போகுது. ஒரு சில நாட்களில் என்ன ஆகுதுன்னா, இடி மின்னலோட கடுமையான மழை வந்து பெய்யுது, சூறாவளியோட மழை வந்து பெய்யுது. அந்த மழையில் அங்கே அந்த ஊரில் இருக்க வயல்வெளிகள் இருக்க பயிர்கள் எல்லாம் என்னாகுதுன்னா தரைமட்டமாக நீரில் மூழ்கி அழிந்தன. ஆனால் பர்வதேசனின் வயலில் அறுவடை செய்த பயிரின் ஒவ்வொரு கொத்துக்கும், அங்கே அறுவடை செய்யாமல் இருந்த அந்த பயிர்கள், அதாவது மற்ற நிலத்தோட பயிர்கள் எல்லாம் என்னாகுதுன்னா மற்றவங்களோட நிலம், அந்த மற்றவங்களோட நிலம் எல்லாம், அந்த ஊரில் இருக்கிற நிலம் எல்லாம் அந்த இடைவிடாது பெய்த அந்த சூறாவளி மலையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அந்த பயிர்கள் எல்லாம் மூழ்கி தரைமட்டமாகி எல்லாமே வீணாக போயிடுச்சு. ஆனால் பர்வதேசன் வந்து முன்னாடி அறுவடை செய்ததன் காரணமாக அவன் என்னென்னலாம் அறுவடை செய்தானோ அந்த ஒவ்வொரு கொத்துக்கும் 10-15 புதிய கொத்துக்கள் வந்து வளர்ந்து ஒன்றுக்கு 10 மடங்கு விளைச்சல் வந்து கொடுத்தது. இவன் ஏற்கனவே அந்த எந்தெந்த இடத்துலலாம் அவனோட பயிர்களை அந்த அறுவடை செய்தானோ அந்தந்த கொத்துக்கள் இருந்த இடத்துல, ஒரு கொத்து இருந்த இடத்துல 10 கொத்துக்கள் வந்து வளைந்திருக்கு. இதனால் அவனுக்கு 10 மடங்கு விளைச்சல். இதை பார்த்த ஊர்க்காரர்கள்லாம் வியப்படைந்தார்கள். அவனுடைய மனைவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவன் மனைவி அவனை பார்த்து, ஐயா, நான் அறிவில்லாமல் குருவின் மகிமையை தெரிந்து கொள்ளாமல் அவரையும் உங்களையும் திட்டிவிட்டேன், உங்களையும் அவரையும் நான் மதிக்காமல் நடந்துக்கிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கூறி அவனோட கணவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். இதை என்ன பண்ணுறாங்க, உடனே என்ன பண்ண, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சென்று குருவிடம் போயிட்டு சொல்கிறாங்க. அவரோட பாதங்களை தொட்டு வணங்கி பூஜை செய்து சுவாமியை சிரித்து, என்ன திடீரென்று என்னை வணங்குறீங்க என்று கேட்டார். அதற்கு தம்பதிகள் இருவரும், சுவாமி, நீங்கள் எங்களை காப்பாற்ற வந்த காமதேனு, உங்கள் அருளினால் எங்கள் வயலில் சாதாரணத்தை விட 10 மடங்கு விளைச்சல் வந்தது. உங்கள் வாக்கு எங்களுக்கு அமிர்தம் போன்றது. உங்கள் ஆசி எங்கள் பால் உண்மையாயிற்று. உங்களோட ஆசீர்வாதம் எங்களோட வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்துருச்சு. நீங்களே எங்களுக்கு சரணம் என்று போற்றி வணங்கினார்கள். பர்வதேசனின் மனைவி குருவிடம் சென்று, சுவாமி, நான் அறியாமையினால் உங்களை திட்டிவிட்டேன், தூற்றிவிட்டேன், என்னை மன்னித்து எங்களை எப்பொழுதும் இப்படியே இருக்க அருள வேண்டும். நீங்கள் தான் எங்கள் வழிகாட்டி, நீங்களே எங்களுடைய குரு என்று குருவை அநேக விதமாக பூஜைகள் செய்தும் துதிப்பாடியும் ஆரத்தி எடுத்தும் பாதங்களை தொட்டு வணங்கினான். நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள், நீங்கள் எல்லா செல்வமும் பெற்று ஆனந்தத்துடன் வாழ்வீர்கள் என்று கூறி ஆசியும் வழங்கினார். குருவின் அனுமதி பெற்று சந்தோஷத்துடன் அந்த இரு தம்பதிகளும், கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக வீட்டுக்கும் போகிறாங்க. 1 மாத காலத்திற்கு பிறகு பர்வதேசன் மீண்டும் வந்து பயிரை வந்து அறுவடை செய்கிறான். ஏற்கனவே ஒரு முறை வந்து அறுவடை செய்துட்டான். இப்போ 2வது முறை அறுவடை செய்யும் பொழுது 10 மடங்கு விளைச்சல் விளைஞ்சிருக்குல்ல, அதை சந்தோஷமாக அறுவடை செய்து வயலின் சொந்தக்காரரை பார்த்து, நினைத்ததை விட 10 மடங்கு அதிக விளைச்சல் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ அதையும் தாண்டி, அதாவது இந்த குத்தகைக்காக வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து 2 மடங்கு தரேன்னு சொன்னேன் போன வருஷத்தோட இந்த வருஷம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி என்ன விளைச்சல் இருக்கோ அதில் உங்களுக்கு நான் 1/2 மடங்கே தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனாலும் அந்த நிலத்தோட சொந்தக்காரர் சொல்கிறாரு, வேணா, நீ எனக்கு வந்து என்ன எழுதி கொடுத்தியோ அதை மட்டும் கொடு போதும், ஏன்னா இது எனக்கோ என்னோட வயலுக்கோ கிடைத்தது கிடையாது, உன்னோட குரு பக்திக்கு கிடைத்த சன்மானம் இது. அதனால் ஒப்பந்தத்தில், அதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீ எனக்கு கொடுத்தா போதும்னு அவரும் சொல்லிடுறாரு. அதற்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அதை ஃபுல்லாக அறுவடை செய்து அரசருக்கு கொடுக்க வேண்டிய, அந்த ஊரோட ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய, அந்த வரியாக கொடுக்க வேண்டிய தானியத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அந்த ஊர் மக்கள் நிறைய பேரோட பயிர்கள்லாம் அந்த வெள்ளத்தால் நாசம் அடைஞ்சிருச்சுல,
அவங்களுக்கும் சிறிதளவு தானியத்தை வந்து தானமாக கொடுத்து மீதி தானியத்தை வந்து அவனோட வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறான். இந்த கதையை நாமதாரகன்ட்ட சித்தமுனிவர் வந்து சொல்கிறாரு. இதனால் குருமூர்த்தியின் மேல், அதாவது நரசிம்ம சரஸ்வதி சுவாமியின் மீது அங்கே இருக்க மக்களுக்கு மென்மேலும் இன்னும் அதிகமாக திடமான பக்தியும் வந்தது. இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பார்த்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், நமக்கு குரு மீது நம்ம வந்து முழுவதுமாக நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்பொழுதும் ஏழ்மையும் கஷ்டங்களும் வந்து இருக்காது. எந்த ஒரு இன்னலும் ஏழ்மையும் வந்து இருக்கவே இருக்காது. எப்பொழுதும் நம்ம செல்வ செழிப்போடு வந்து வாழலாம். எப்பொழுதும் குரு மீது திடமான பக்தியோடையே இருப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.